ஹே அதான் வெல்கம் பேக். பிறந்ததுலேருந்தே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன் அதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதோ இல்லை ஒர்க் பண்ணுறதோ நம்மளால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது. அந்த ஃபோக்கஸ் அண்டு ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விஷயம் நம்ம எல்லாருடைய லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எளிமையாக நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அது ரெண்டுத்தையும் எப்படி பிரேக் பண்ணி நம்மளால் ஒரு ஒர்க்கை ப்ராப்பராக வந்து பண்ணுறது இல்லை எப்படி எக்ஸாம்க்கு வந்து ப்ராப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்த போமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது. அந்த போமோடோரோ டெக்னிக்கை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 1980 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் செரிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து இருந்தார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவரோட அசைன்மெண்ட்டை அவர் வந்து எழுதணும் அப்படின்னு உட்காந்து எழுத ஆரம்பித்தார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பேஜ் கூட அவரால் வந்து எழுதி முடிக்கவே முடியல. என்னடா காலையிலேருந்து நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், நம்மளால் வந்து எழுதி முடிக்கவே முடியல அப்படின்னு பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து ஆகுறாரு. அவர்கிட்ட இந்த தக்காளி ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் இருந்துச்சு. அந்த டைமரை வந்து அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்து வருது அவரோட மைண்டில். அந்த ஸ்பார்க் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏன் 10 நிமிஷம் ஒரு டைமை செட் பண்ணி வச்சுட்டு இந்த அசைன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த 10 நிமிஷம் மட்டும் நம்மளால் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் வந்து டைம் செட் பண்ணுறாரு, அவரோட ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிக்கிறார். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே ஒரு பேஜ் கூட எழுத முடியாத அவரால் அந்த 10 நிமிஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 பேஜ் வந்து எழுதி முடிச்சிருந்தார். எப்படி இது வந்து பாசிபிள் ஆகும் அப்படின்னு அவருக்கே வந்து ஒரு ஷாக்காக வந்து ஆர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் மைண்டில் ஒரு டெக்னிக் வந்து உருவாகுது. 25 நிமிஷம் டைமை செட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த 25 நிமிஷம் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவரால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. இதுதான் வந்து அதுக்கப்புறமா வருங்காலத்தில் தி போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி பயங்கர ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் டெக்னிக். போமோடோரோ அப்படின்னா என்னன்னா, இட்டாலியில் தக்காளியோட நேம் தான் வந்து போமோடோரோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த மாதிரி இந்த தக்காளி ஷேப்பில் ஒரு டைமர் இருந்ததால் இந்த போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு உலகம் முழுக்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. நம்ம வந்து படிக்க உட்கார ஆரம்பித்த உடனேவே நம்ம மைண்டில் என்ன தோணும் அப்படின்னா, என்னடா இவ்வளோ சிலபஸ் இருக்குது, நம்ம என்னைக்கு தானே படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து தோண ஆரம்பிக்கும். நம்ம ஒர்க் பண்ண உட்காரது அப்புறமா, என்னடா இவ்வளோ மெயில் வந்திருக்கு, இத்தனை ஒர்க்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேரேஜ் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். என்ன அப்படின்னா, நிறைய சிலபஸ் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் தான். இந்த போமோடோரோ டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஒர்க்காக இருந்தாலும் அதை சின்ன 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 சங்காக வந்து பிரிச்சுக்கோங்க, அதாவது சின்ன சின்ன பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. பார்ட்டாக பிரித்ததுக்கப்புறமா அந்த ஒர்க்குக்கு ஒரு போமோடோரோ வந்து செட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு போமோடோரோனா 25 நிமிஷம் ஒர்க்கு, 5 நிமிஷம் பிரேக். இதே மாதிரி உங்களோட ஒர்க்குக்கு எவ்வளோ மணி நேரம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு தீசிஸை எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த தீசிஸை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் ஒர்க்கு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அதை எழுதுறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், அதோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம். ஸோ இது மாதிரி மொத்தமாக ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு தேவைப்படுது. அந்த 3 மணி நேரத்தை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த 3 மணி நேரத்தை போமோடோரோ, அதாவது இந்த போமோடோரோ டெக்னிக்கில் போமோடோரோவாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 6 போமோடோரோவாக இருக்கும். 25 நிமிஷம் ஒர்க்கு, 5 நிமிஷம் பிரேக். அதே மாதிரி ஃபாலோ பண்ண பண்ண மொத்தமாக 6 போமோடோரோ உங்கள் கையில் வந்து இருக்கும். இப்போ அந்த ஒர்க்கை அந்த 6 போமோடோரோக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வருது. அந்த தீசிஸை நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறப்பவே இவ்வளோ பெரிய தீசிஸ் நம்ம எப்படா எழுத முடிக்கிறது அப்படின்னு தோணும். ஆனால் அதையே சின்ன சின்னதாக நீங்கள் பிரிச்சதுக்கப்புறமா, அட ரிசர்ச் தானே 1.5 மணி நேரத்தில் பண்ணிடுவோம், அதை எழுதுறதுனா ஒரு 1.5 மணி நேரத்தில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு எழுதுறீங்க, இந்த போமோடோரோவை வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்க, 25 நிமிஷம் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறீங்க, அப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க, திரும்பவும் 25 நிமிஷம் ஒர்க் பண்ணுறீங்க, 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்க. இதே மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இந்த போமோடோரோ வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 4 போமோடோரோ நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, அதாவது 2 மணி நேரம் கண்டினியூவாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து பிரேக் எடுக்கும். இதே மாதிரி திரும்பவும் ஒரு 4 போமோடோரோ பண்ணீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த போமோடோரோ வந்து ஒர்க் ஆகும். ஒரு போமோடோரோக்கு 5 நிமிஷம் பிரேக்கு, 4 போமோடோரோக்கு 1.5 மணி நேரம் பிரேக்கு. இதே மாதிரி நீங்கள் பண்ண நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப பயங்கரமாக ஆகும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசுலேருந்து நம்ம இவ்வளோ பெரியவனாக வளர்ந்த நம்மக்கிட்ட வந்து நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும். இத்தனை வருஷத்தில் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு 20 வயசு இல்லை 18 வயசு என்ன ஏஜாக இருந்தாலுமே உங்ககிட்ட நிறைய ஹேபிட்ஸ் வந்து இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனேவே ப்ரஷ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நேராக அவங்க கை வந்து ப்ரஷில் தான் வந்து போய் தொடும். யாரும் அவங்கக்கிட்ட போய் நீ வந்து பல்லு வழுக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட் அவங்களுக்கு வந்து பில்ட் ஆகியே இருக்கும். அந்த ஹேபிட் எப்படி பில்ட் ஆகும் அப்படின்னா, கியூ ரிவார்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
இப்போ ஜாகிங் போற ஒருத்தர் கிட்ட போயிட்டு நீங்க ஏன் ஜாகிங் போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களா, உடம்பு குறைக்கிறதுக்கு நான் வந்து ஜாகிங் போறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அந்த கியூங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து உடம்பு குறைப்போம் அப்படிங்கிற ஒரு தாட், ஒரு எண்ணம். அந்த ரிவார்டுங்கிறது என்ன அப்படின்னா, ஆக்சுவலா உடம்பு குறைக்கிறது. இப்படிதான் இந்த கியூ ரிவார்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதே சேம் தான் இந்த பொமோடோரோலயே வந்து அப்ளை ஆகுது. 25 நிமிஷம் நம்ம ஒர்க் பண்ணா 5 நிமிஷம் நம்ம வந்து பிரேக் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ள வருது. அந்த மனசுல ஃபிக்ஸா இருக்காங்க, அந்த தாட் மூலமா நம்மளால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இந்த 25 நிமிஷம் நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியுது. அந்த 25 நிமிஷத்துல எந்த போன் கால், எந்த மெசேஜ், எந்த நோட்டிபிகேஷன் எது வந்தாலும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணவே கூடாது. இப்படியே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்க நம்மளோட ஒர்க்கோட எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப பயங்கரமா வந்து வளர ஆரம்பிக்கும். சைக்காலஜிக்கலா இது எப்படி பாசிபிள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒர்க்கை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பயம் வரும், ஐயோ இவ்வளோ ஒர்க்கை நம்ம எப்படா பண்ணுறது. அதே ஒர்க்கை சின்ன சின்னதாக வந்து பிரிக்கிறது தான் இந்த பொமோடோரோ டெக்னிக் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுது. இந்த ஒர்க்கை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடாமல் அந்த ஒர்க்கு இன்றைக்கே பண்ணலாம், அதை சின்ன சின்னதாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஃப்ரேமில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பொமோடோரோ டெக்னிக் பண்ணுது. செகண்ட் டே நம்ம வந்து ஃபோக்கஸ், வேவரிங் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ப்ராப்பராக என்னால் ஃபோக்கஸ் பண்ணி இதை பண்ணவே முடியலடா அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. இந்த பொமோடோரோ டெக்னிக் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்து ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம டைம் எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியுது. ஒரு நாளைக்கு 6 பொமோடோரோ நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மீதி டைம் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறோம்னா 25 நிமிஷம் ஒர்க், 5 நிமிஷம் ரெஸ்ட்டுங்கிறது நம்ம டைம் எங்கே போகுது அப்படிங்கிறது நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியறதால நிறைய டைம் நம்ம வீணாக்குறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீணாக்கிற டைமை ட்ராக் பண்ணி இது மாதிரிலாம் நம்ம வந்து வீணாக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், இந்த 4 மணி நேரத்தை நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டு நம்ம மனசுக்குள்ள வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே இந்த பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது வந்து யூஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாஸ்க்கை எழுது, டைமை செட் பண்ணு, ஒர்க் பண்ணு, ரெஸ்ட் எடு. டாஸ்க்கை எழுது, டைமை செட் பண்ணு, ஒர்க் பண்ணு, ரெஸ்ட் எடு. டாஸ்க்கை எழுது, டைமை செட் பண்ணு, ஒர்க் பண்ணு, ரெஸ்ட் எடு. இதே சைக்கிள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கிறது தான் அந்த பொமோடோரோ டெக்னிக் அப்படிங்கிறது. இந்த டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்க, இல்லை ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறீங்க, இல்லை போர்டு எக்ஸாம் வரப்போகுது அப்படின்னா எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த மாதிரியான டெக்னிக் மூலமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டெக்னிக் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.